எனக்கு அது ஒரு புதிய பாஷை இல்ல, எனக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன் என்று தெரியும். அதிகமான பாஷைங்கிறது டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் அது என்னங்கிறது. அப்போ சிலர் தெற்றுவாய் போல ஒரு சில உச்சரிப்புகளை பேசி கொண்டிருக்கலாம். ஹிந்தி குச்சுப்பி நயமாலும் தெலுங்கு தெளியது. பவுல் ரெண்டு இடங்களில் தன்னை மற்றவர்களை விட ஒப்பிட்டு வேறுவாக சொல்லுகிறார். அது உன் உள்ளான மனுஷன் பலப்பட பக்தி விருத்தி அடைய கண்டிப்பாக உதவும். அந்நிய பாஷை நவமான பாஷை அப்படின்னு சொல்றாங்க, ஸ்பீக்கிங் இன் டங். அது ஒன்று. இப்போ இது இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பவுல் வந்து அதிகமான பாஷைகளை பேசுனதாக சொல்லப்பட்டுள்ளது. இப்போ அதிகமான பாஷைங்கிறது டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அது என்னங்கிறது. இப்போ அந்நிய பாஷை இந்த நவமான பாஷை யார் வேணாலும் பேசலாமா? அதிகமாகும் போது ஒரு சிலர் எப்படி பேசுறாங்கன்னா ஒரு நாலஞ்சு வேர்டு மட்டும் வருது, ஒரு சிலர் தொடர்ந்து பேசுறாங்க, ஒரு மணி நேரம் கூட பேசுறாங்க. இது எப்படி அப்படிங்கிறதுக்கு விளக்கம். அந்நிய பாஷை நவமான பாஷை என்று சொல்லுகிறது. என்னை பொறுத்த மட்டிலும் வெவ்வேறான அனுபவங்கள் அல்ல. நவமான பாஷை என்றால் புதிய பாஷை, புதிய ஒரு மொழி, எனக்கு தெரியாத ஒரு மொழி, எனக்கு தெரிந்த மொழி புதிய மொழி அல்ல. அந்நிய பாஷை என்றாலே நான் அறியாத ஒரு மொழி என்று பொருள். நான் அறியாத ஒரு மொழியை நான் பேசுகிறேன். இந்த அனுபவம் அந்நிய பாஷை நவமான பாஷை என்று சொல்லுகிறது. பேசுகிறவர்களுக்கு தான் என்ன பேசுகிறோம் என்று தெரியாது. அவர்கள் கருத்து வீணாயிருக்கும். அவர்கள் கருத்து வீணாயிருக்கும் என்றால் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இன் வெயின். தே கேன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஸ்பீக். When you understand what you speak, even ஆங்கிலத்தில் சொல்றேன், when you understand what you speak, அது ஆங்கிலம், எனக்கு புரியுது. அப்போ எனக்கு அது அந்நிய பாஷையல்ல, ஒருவேளை அந்நியருடைய பாஷையா இருக்கிறாங்க ஒழிய எனக்கு அது அந்நிய பாஷையல்ல, எனக்கு அது ஒரு புதிய பாஷையல்ல, எனக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன் என்று தெரியும். நான் பேசுகிறது இன்னதென்று நான் அறியாதிருந்தால் அதற்கு பேர் அந்நிய பாஷை. பிரியமானவர்களே, இது ஒரு வரமாக கொடுக்கப்படுகிறது. அதனுடைய ஏழு பயன்களை குறித்து கடந்த வாரத்திலே பார்த்தோம். அவர்கள் தேவனோடு பேசுகிறார்கள், தேவனுடைய ரகசியங்களை பேசுகிறார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களுக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறார். அவங்க டு பில்ட் தம் அப், அவங்க தங்களை எழுப்புவதற்கு, கட்டி எழுப்புவதற்கு அவளுடைய ஆவிக்குரிய காரியத்தை. இதை இன்னும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவி ஆத்மா சரீரம் என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரம் என்பதை குறித்து நாம் தெளிவாக அறிந்தால்தான் ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறது என்றால் என்ன, தேவன் எப்படி நம்முடைய ஆவியோடு கம்யூனிகேட் பண்ணுகிறார் என்பதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த கேள்வி பதில் நேரத்திலே விரிவாக அதை எடுக்க முடியாது. அப்ப அந்நிய பாஷை என்று பேசுகிறது நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மெக்கானிசம். இந்த நவமான பாஷைகளை, நமக்கு அறியாத பாஷைகளை பேசுகும்போது நம்முடைய ஆவி மனிதன் கட்டப்படுகிறான், நம்முடைய ஆத்மா நம்முடைய கருத்து வீணாயிருக்கும். சரி, அங்கே அதிகமான பாஷைகளை நான் பேசுகிறேன் என்று சொல்லுவது அநேக பாஷைகளை நான் பேசுகிறேன் என்றல்ல, அந்நிய பாஷையில நான் அதிகமாய் பேசுகிறேன் என்று பொருள். எல்லாரை விட அதிகமான பாஷைகளை நான் பேசுகிறேன் என்று சொல்லு. இந்த அந்நிய பாஷை பேசுகிற வரம் இரண்டு விதமாக வருகிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் அதுக்குரிய குறிப்பு அழகாக இருக்கிறது. அவர் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார், இல்லாவிட்டால் அந்த வரத்தை ஜனத்துக்கு கொடுப்பார். அப்போ ஏசாயா 28:11 அங்கே பரியாச உதடு என்று சொன்னது யாரையே பரியாசம் பண்ணுகிற உதடு அல்ல, திட்டு வாய் என்று இருக்கு, ஸ்டாமரிங் லிப்ஸ். செல்லைக்கு அப்படிதான் வரும், ஒரு ஸ்டாமரிங் லிப்ஸ் இருக்கும். ஒரு பாஷையாக அவர்கள் பேச மாட்டார்.
அதுவும் பரிசுத்தாவினுடைய அடையாளம். ஒரு சிலருக்கு ஒன்றிரண்டு உச்சரிப்புகள் அட்டரன்சஸ் தான் திரும்ப திரும்ப வரும், பல ஆண்டுகளாகவே அப்படித்தான் இருக்கு, அதுவும் வரந்தான். சிலர் தெளிவாக வேற பாஷைகளை பேசுவார், பேசுறவளுக்கு தெரியாது, கேட்கிறவளுக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை இவர்கள் பேசுகிறது ஒரு ஸ்பானிஷ் மொழியில் பேசுகிறார்கள், ஸ்பெயின்லேருந்து வந்த ஒருவர் இல்லாட்டால் லத்தீன் அமெரிக்காவிலேருந்து வந்த ஒருவர் இல்லாட்டால் அந்த மொழி தெரிந்து இருந்தால் அவருக்கு புரியும். ஏதோ ஒரு ஆப்பிரிக்க மொழியில் பேசுகிறார், அந்த ஆப்பிரிக்க மொழியிலே அதை தெரிந்தவர்கள் வந்திருந்தால் புரியும். பிரியமானவர்களே, நம்ம டிங்கிரி டிங்காலே என்று அடிக்கடி நான் சொன்னேன், டிங்கிரி டிங்காலே பாடுறாங்க. டிங்கிரி டிங்காலே என்பது ஒரு ஜூலு மொழியில் இருக்கிற, ஆப்பிரிக்காவில் ஜூலு பேசுகிற மொழியில் அந்த சொல் இருக்கிறது என்று ஒரு இடத்துல சொன்னேன். எனக்கு அந்த மொழி தெரியாது. பேசுகிறவர்களுக்கு தெரியக்கூடாது, கேட்கிறவர்களுக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். அப்போ சிலர் தெற்றுவாய் போல தென்று ஒரு சில உச்சரிப்புகளை பேசிக்கொண்டிருக்கலாம், சிலர் தெளிவான அவர்கள் அறியாத வேறொரு மொழியிலே தேவனை மகிமைப்படுத்தலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், தேவ ரகசியங்களை சொல்லலாம், யாருக்கும் அது பிரயோஜனமாய்க்கூட இருக்கலாம். இன்னும் ஒரு சில நம்மால விளங்கிக் கொள்ள முடியவில்லை, நீங்கள் அந்நிய பாஷை பேசும்போது உங்களை அறியாமலேயே தூதர்களுடைய பாஷைகளை கூட நீங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். தூதர்களுக்கு என்ன பாஷை இருக்கிறது என்று தெரியவில்லை, ஆனால் தூதர்களுடைய பாஷையை கூட நீங்கள் பேசிக்கொண்டிருக்கலாம். அப்படியானால் சிலர் ஏதோ ஒரு மொழியை, தங்களுக்கு தெரியாத ஒரு மொழியை, ஒரு அந்நிய மொழியை, அந்நிய பாஷையை பேசிக்கொண்டிருப்பார், அது ஒரு வரம். சிலர் தூதர்களுடைய பாஷையை கூட பேசிக்கொண்டிருக்கலாம், அது ஒரு வரம். சில திட்டுவாய் என்று சொல்லுகிறது போல ஒன்றிரண்டு உச்சரிப்புகளை மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கலாம், அதுவும் அதே வரம் தான். பிரியமானவர்களே, பாஷைகளை பேசுகிற இன்னொரு வரம் இருக்கு. நமக்கு தெரியாத பாஷைகளை திடீரென்று ஆண்டவர் நாம் அறிந்து கொள்ள நமக்கு ஒரு கிருபை தரலாம். அது இந்த ஆவிக்குரிய அந்நிய பாஷை பேசுகிற இந்த வரத்தோடு சேர்ந்ததல்ல. இங்கே அந்நிய பாஷை என்று சொல்லுவது முழுக்க முழுக்க, அது நவமான பாஷை இப்படி சொன்னாலும் முழுக்க முழுக்க பேசுகிறவர்களுக்கு தெரியக்கூடாது, அவள் கருத்து வீணாக இருக்கும், அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிந்தால் அது அந்நிய பாஷை அல்ல, நீங்கள் அறிந்திருக்கிற பாஷை. அதனால் அந்த வார்த்தையை பற்றி வேதத்தை தெளிவாக வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். இந்த அவங்க கேட்ட மூன்று கேள்வி, நீங்கள் ஒரு பாஷையாக பேசலாம், தூதருடைய பாஷையாக இருக்கலாம், ஒரு தெற்று மொழியாக கூட அது இருக்கலாம், புரியுதாம்மா? கூடுதலாக கொடுக்கப்பட்ட வரம் என்று ஒரு அளவு சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனால் எவ்வளவு அதிகமாக நாம் பேசி கொண்டிருக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய உள்ளான மனுஷன் பலப்படுகிறான். ஏன்னா அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக, ஃபார் இஸ் பக்தி டு கெட் விருத்தி ஃபைட், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பவுல் ரெண்டு இடங்களில் தன்னை மற்றவர்களை விட ஒப்பிட்டு உயர்வாக சொல்லுகிறார். இது ஒரு இடம், எல்லாரை காட்டில் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன். இந்த ஒரு இடத்துல அவர் தன்னை மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு மேன்மையாக சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல எல்லாரை விட அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த ரெண்டையும் நாம் இணைத்து பார்ப்போமானால் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறவர்கள் அதிகமாக பிரயாசப்படலாம். ஏனென்றால் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறோம். எவ்வளவு தீர்க்க தரிசனங்களை கேட்கிறோம் அவ்வளவாய் உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும் என்று சொன்னால், உங்கள் பக்தி விருத்தியாகும் என்றால் நீங்கள் பாஷைகளை பேசி பேசி துதிக்க, இதுவே இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பார்தல், இதுவே ஆறுதல். திஸ் இஸ் த ரெஸ்ட் தட் காஸ் த வேரி டு ரெஸ்ட், திஸ் இஸ் த ரிஃப்ரெஷ், திஸ் இஸ் த ரிஃப்ரெஷ். நல்ல பாஷைகளை பேசுகிறதை தடை பண்ணாதீங்க, மற்றவங்க பேசுகிறதையும் தடை பண்ணாதீங்க, நீங்கள் பேசுகிறதையும் தடை பண்ணாதீங்க, மற்றவர்கள் பேசுகிறதையும் தடை பண்ணாதீங்க, நீங்கள் பேசுகிறதையும் தடை பண்ணாதீங்க. இப்போ இத்தனை விளக்கத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இங்கே உட்காந்து நான் பாஷைகளை பேசிக்கொண்டே இருந்தால் மணிக்கணக்காக உங்களுக்கு பிரயோஜனமாகிறாது.
அப்போ பொதுவாக சபை கூடி வரும்போது நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய மொழியில், இப்போ சிஸ்டர் நோயல் அந்த மத்தியில் வந்திருக்கிறாங்க, அதனால தான் அப்பப்போ ஆங்கிலத்தை சேர்க்கிறேன் என்று அவங்க அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழில் பேசினா எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியுமோ தெரியல. ஒருவேளை சென்னை தமிழ் கொஞ்சம் அவங்களுக்கு புரியுமா இருக்கும், அன்னை தமிழ் புரிகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால ஜஸ்ட் ஐ ஆட் அ லிட்டில் பிட் ஆஃப் இங்கிலீஷ் எனக்கு அது ஒருவேளை அந்நிய மொழி அல்ல, அந்நியருடைய மொழி அவ்வளவுதான். அவங்க தாய்மொழின்னு சொல்லுவாங்க, நான் அறிந்த இன்னொரு மொழி, அது அந்நிய பாஷை. It's not unknown tongue. It's a known tongue. English is known tongue. Hindi kuchbhi nahi maalum. Telugu theliyadu. Raadu. Adanaala evlo adhigama bhashaiyila pesa mudiyuma thani jabangalla deva samugathil utkarndhu devane unarndhu adhu ullana manushan balapada bhakti viruthi adaya kandippaga udhavum.